வணக்கம், வெல்கம் டு தி சேனல் ரெசிபிஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்ம சுவையான கோதுமை தோசை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த தோசை சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய தோசை, அதனால இட்லி மாவு தோசை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கோதுமை தோசை செஞ்சு சாப்பிடலாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். சுட சுட சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம இந்த ரிசி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த ரெசிபிஸ் டிஸ்க் சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள்: ஒரு கப் கோதுமை மாவு, ரெண்டு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்தீங்கன்னா மொறுமொறு இருக்கும். கால் டீஸ்பூன் சீரகம், ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம், ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம கோதுமை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் பச்சை மிளகாயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இதில் அரிசி மாவு சேர்த்துடலாம். அரிசி மாவு சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கும் தோசை. இப்போ இதில் நம்ம தயிர் சேர்த்துடலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துடலாம். இப்போ இதில் இஞ்சி சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துருங்க. இந்த வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து இந்த தோசையெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு நிறைய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் இன்னும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கருவேப்பிலையை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது இட்லி மாவு மாதிரி ரொம்ப கட்டியாக இருக்கக்கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் கோதுமை மாவு தோசைக்கு. அதனால் நம்ம தண்ணி தேவையான அளவு சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப தண்ணியாயிரும். ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து தோசை வராது. ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இது ரொம்ப வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் மூடி வச்சிடலாம். ஹாஃப் அன் ஹவர் கழித்து நம்ம திறந்து இந்த மாதிரி தோசை சுட ஆரம்பித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு தோசை பேனில் இப்படி ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுலாம். இதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. எனது வேகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வந்தால் நல்லா வெந்துடும் ரெண்டு சைடும். நல்லா லோ ஃப்ளேம் எல்லாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக விட்டலாம். இது கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக விடலாம். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம திருப்பி போடுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டலாம். இப்போது ரெண்டு சைடும் வெந்ததுக்கப்புறம் நமக்கு சுவையான கோதுமை தோசை ரெடி. இதை நம்ம சட்னி சாம்பாரோட வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலில் போடுற சமையல் வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலோட இணைந்திருங்கள் புதிய ரெசிபிகளுக்காக. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள்.